தென்கோடு உச்சியில் தமிழ் அடிச்சாலும் நான் உங்க பிரசாந்த் சுகி. நான் பார்க்க போகிற கேம்ல பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்டுடியோல ஒரு சூப்பரான தாறுமான ஒரு கேம்ல தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த கேம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிவிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ தமிழில் கேம் பிளே வீடியோஸ் பப்ஜி லைட்டில் பார்க்கணும் ஆசைப்படினா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் பார்த்தீங்கன்னா ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி ஓகே, இந்த கேம் பிளே வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேம் வச்சிருக்கேன். அந்த கேம் என்னன்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே பற்றி பார்த்து நான் பேச ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ நம்ம லெங்க் லேண்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டேடியம் பக்கம் தான். ஸ்டேடியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக லேண்ட் ஆகிட்டு நம்ம கன் எடுத்துட்டோம்னா ஈஸியாக எனிமி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனிமி இறங்கிட்டான் லாடு. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கார்னரில் போய்ட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எனிமி அடங்கப்பா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே குச்சி நான் போய்ட்டு கன் எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு டபுள் பேரல் கன்னும் உசி எடுத்து வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்த போட்டு தள்ளிட்டு அவனை டபுள் பேரல் அடிச்சு உசியில் அடிக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனு சத்துட்டான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாவடிச்சுட்டான். அவனை பார்த்தீங்கன்னா நம்ப எப்போ சாவடிச்சிட்டோம். இப்போ அவனுங்கள்ட்ட தேவையான லூட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். உசியும் தாமசன் எனக்கு கிடச்சிது. சரி ஓகே, இப்போ ரெண்டு இது இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படியில் இருந்து கீழே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மீது பார்த்துட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இட்டு வச்சேன். ஒரு சில புள்ளட்டு தான் மேலே பட்டுச்சு. மறுபடி பார்த்தீங்கன்னா இட்டு பார்த்து அடிச்சேன். நல்லா பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அடி விழுந்துருச்சு உசியில். சரி ஒன்று விட்டக்கூடாது, அடிபட்ட பாம்பு தப்பிச்சு போனால் நம்மளே பார்த்தீங்கன்னா கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துரத்துட்டு போயிட்டு அவன் அடிக்கலாம்னு சொல்லி போகல பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மிஸ் ஆகி போயிட்டான். எங்கே போனாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விரட்டி வந்து அந்த ரூமுக்குள்ளே இருந்தேன். என்னை பேனில் உறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சு சாவடிக்கலாம்னு நான் சாப்பிட்டேன். நான் பயப்பில் பார்த்தீங்கன்னா சக்குன்னு இறக்கிட்டேன். நான் மிஸ் ஆகிடுச்சு அந்த அடி. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு தள்ளிட்டு அவன்கிட்ட அவனை லூட் அடிச்சு அப்புறம் ஹீல் பண்ணிட்டு இந்த இடத்துல காலி பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தேன். வெளியே வரல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டு, ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா செவத்து பிடிச்சி நக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுலேச்சு. அடுத்து ஸ்டாக் பக்கத்தில் இன்னொரு பாட்டு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா இது ஒரு அழுத்த அழுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உசியில் அடிப்போம் அந்த நாக்கான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கேன். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்னொரு பாட்டு அது அடிச்சிருக்கு அது ரைட் சைடு. என்னடா இது பாட்டாக இருக்குது ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது அழுத்துறது பார்க்குறேன். அழுத்தியோட முடியல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு போட்டுறேன். அது ஒரு புள்ளட் கூட பார்த்தீங்கன்னா மேலே படல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணான ரீலோடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணி ரீலோடு பண்ணிட்டுருக்கேன். ரீலோடு பண்ணோடனே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று நாக்கில் இருந்து கிடையாது. இந்த கிள்ளி பார்த்தீங்கன்னா ஆடே போட்டாச்சு. இப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா பாட்டு கீழே ஆடே போட்டுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ப்ளேயர் அடிக்கிற சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. எவன் பாட்டு மாதிரில ஒரு ப்ளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சரி ஓகே, ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேயர் மஞ்சள் கலர் சட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வருத்திட்டு இருக்காங்க. நட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு பாட்டு ஃபயர் பண்ணிருக்கான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசியில் அடித்தேன். 25 அவுட் மிஸ் ஆகிட்டான். அடுத்து ரீலோட் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லி நினைக்கல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிஸ் ஆகி தப்பிச்சு போயிட்டாப்ல பயபில். சரி ஓகே, காமெண்ட் தான் நினைக்கிறேன். காமெண்ட்ல எகிரி ஈடு தலைதலை அடிச்சு அவனை நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்டனர் ஓடிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேக்கப் வந்துட்டு இருக்கா பின்னாடி. எகிரி பார்த்தீங்கன்னா வச்சதுல ஒரு பிள்ளட் பார்த்தீங்கன்னா மண்டை மேலே பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டு பேர் ஒட்டுக்க சேர்ந்துட்டாங்க. என்னை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்ட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பின்னாடி இருந்து அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர சைடை பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, வந்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிடணும்னு சொல்லிட்டு உசியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அடித்தேன். பாதி பிள்ளை அடி வாங்கிட்டு பயப்பில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாம்சர் அடிச்சா அதுலேயும் மறுபடியும் ஹிட் வாங்கிட்டான். சரி ஓகே, என்னடா நாக்கே மாட்டேன் இயற்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு இவனை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மதகல சட்டை ஏற ஆரம்பிச்சிட்டான். என்னது பார்த்தீங்கன்னா எஸ்டாண்டர்ட் மேக் கூட இல்லை, தாம்சன் எஸ்டாண்டர்ட் மேக் இருந்துச்சு ஓரளவுக்கு சமாளிக்கலாம். அவன் கரெக்டாக ஏர் அடிக்கல பார்த்தீங்கன்னா என்னோட புள்ளட் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு புள்ளட் கூட மேலே படல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து அடிக்கிறப்ப என் லைஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் ரெண்டு அவன் ரீலோட பார்த்தீங்கன்னா மாற்றிட்டான். நல்ல வேலை தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோ எச்பியில் இருந்தோம் இல்லையா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அவனுக்கு தேவையான லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா இங்கே பக் இருக்கும்ல முன்னாடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜன்கட் பக்கம் போயிட்டு இருந்தேன். ஜன்கட் பக்கம் போயிட்டு இருக்க சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ பாட்டு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது பாட்டு அடிக்குது சேஃப்ரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அடிப்பா மறுத்து நின்றுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் திடீர்னு சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டி பார்த்துட்டுருக்கான். நல்லா டப்புன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் போட்டு பையனை தலையில் அடிச்சு பார்த்தீங்கன்னா படுங்க தம்பி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா உடையாறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை ஃபைட் ஃபைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேருக்கு பண்ணிருக்கேன். நேரத்துக்கு போட்டு வெடிச்சா பார்த்தீங்கன்னா அவன் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து ஏறதுக்கு தான் வந்து நம்மளை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிவியூ பண்ண பயப்படுவான். ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பில்டிங் உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஓடி போய் பார்த்தீங்கன்னா அந்த சுமிங் ஃபுல்லுக்கு இல்லையா, அந்த செவத்துக்கு பண்ணுறேன்னு நின்று பார்க்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கானுங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா உடனே இங்கே வந்து நின்றுட்டேன். நான் வந்து சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கீழே கூச்சி வரான். அந்த நாக்கானவனை பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக முடிச்சு விடாச்சு. இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கா. இந்த ஒருத்தன் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கேம் பிளே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, சொதப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஒரு பிள்ளட் மேலே கனெக்ட் ஆகல. அவனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக ஃபுல்லாக கவரில் தான் இருக்கான். சரி ஓகே, இது மேலே ஏறி எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி அடிக்கிறதுக்காக போயிட்டேன். அவனும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்லாம் நவுன் தான். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வசமாக மாட்டிட்டாப்ல. பைப்பில் அடிச்சு பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டை போட்டு விருப்பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டில் போட்டு டக்குன்னு
பார்த்தீங்கன்னா உள்ள விட்டேன், ஐயோ வேற ஏதோ பார்த்தீங்கன்னா அவனை தரிச்சு போகிறோம் எமோட் போட்டுருக்கேன் தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ரூட்டில் எடுத்துட்டு மறுபடியும் பைக் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு பின்னாடி இருக்கேன் இந்த ஏட்ராபிட் வந்தேன். இந்த ஏட்ராபிட் ஏதோ ஃபைட் இருக்கும் சரி வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு டியோ பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துட்டு இருக்கானு. சரி ஓகே இது வேலைக்கு ஆகுது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்குள்ளே இருக்க அந்த பில்டிங் பக்கம் வட்டி விட்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துட்டேன். இங்கே உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனல் வழியாக பார்த்துட்டு இருக்கேன். ஃபோரஸ்ட் கோப்பை பார்த்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவனை தெரியறானு பார்த்தா ஒரு ஒரு பிளேயர் தெரிஞ்சால் தலையில் ரெண்டு அடி அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூ வந்து அவ்வளோ ஒழுங்காக தெரியல. சரி ஓகே இந்த இடத்துலேருந்து பார்த்தா ஒழுங்காக வேலைக்கு ஆகாது, நம்ம பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட டாப்புக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட டாப்னா டாப் ஃபுல் டாப் கிடையாது, அந்த ரூமுக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு மேலே வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு வியூ நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். இனிமே எங்கே இருக்கானு எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோவா தெரியல, எங்கே தான் பிளேயர் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு பார்த்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா ரிட்ஜுக்கு மேலே இருக்கிறத ஒருத்தனை பார்த்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு டாப் வச்சிருக்கேன், ஏன்னா ஆட்டோ ஃபயரிங் பண்ணால் ஒரு புல்லட்டு கூட பார்த்தீங்கன்னா மேலே கனெக்ட் ஆக மாட்டேது. அப்படியே ஒரு சில சிங்கிள் டேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று அடிச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா லைஃப் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில புல்லட்டு தான் மேலே பட்டுச்சு, அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்த வேலைக்கு ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு பார்த்து உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு போயிட்டு இந்த ரோஸ் கல் பில்டிங் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த பில்டிங் பிடிச்சிட்டேன். ஸோ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் மூணு பேர் தான் இருக்கணுங்க, இந்த மூணு கிலேச்சு பத்தில அட்ஜஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அங்கே நான் பார்த்துட்டு இருக்க அந்த வியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மறைஞ்சு அதுக்குள்ளே வந்து டக்கு டக்குனு செத்து போயிட்டானுங்க. அந்த வில்லேஜில் அங்கே பார்த்துட்டு இருந்தால அந்த டைமில் எல்லாம் ஃபைட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி சுற்றிட்டு செத்து போயிட்டானுங்க. இந்த மூணு பேர் தான் இருக்கணும், அந்த மூணு பேரில் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அப்புறம் கடைசியில் இன்னும் ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் படி வாங்கிட்டு இருக்கான். அந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சந்து ரோட்டு சங்கிலே இருக்கோம், அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இட்டு வாங்குறான், மறுபடியும் போய் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கவர் எடுக்கிறான், மறுபடியும் வந்து எட்டி பார்க்குறான், மறுபடியும் தலை தலையாடி வாங்குறான், மறுபடியும் போய் கவர் எடுக்கிறான். என்னடா அது பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா அவனுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல. அவன் ஸ்னைப்பர் எத்தனைக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான், நம்ம அவனை தலை தலையே அடிச்சிருக்கான், அவன் நினச்சா ஒரே அடியில் நம்ம தூக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான், ஆனால் ஒரு பிளட்டு கூட பார்த்தீங்கன்னா அவன் மேலே கனெக்ட் பண்ணல, நம்ம பார்த்தீங்கன்னா அவன் மேலே படவே கிடையாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துருச்சு, இதுக்கு மேலே சூடத்தோட சூடு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே போடுறேன், ஒரு பிளட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பக்கியில் கனெக்ட் ஆகல. சரி ஓகே வாடி மாப்பிள்ள உன பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஸ்ப்ரே வச்சேன், ஆனால் ஒரே ஒரு பிளட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே பண்ணி கனெக்ட் ஆச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த வேரஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பகி குறித்து நிறுத்திட்டான். சரி ஓகே அந்த வேரஸ் இருந்தாலும் இருக்கான், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது ட்ரை பண்ணுவோம், எங்கே வரான்னு சொல்லி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏதோ நேடு குக் பண்ணி தூக்கி போகிற மாதிரி சவுண்டு கிடைச்சி. சரி ஓகே அந்த வேரஸ் இல்லை வந்து ஏதோ நேடு ட்ரை பண்ணுறான், ஆனால் வீட்டுக்கு மேலே இருக்க நினச்சி ட்ரை பண்ணுறான் தூக்கி போகிறான்னு நினச்சா இந்த ஸ்கோடஸ் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி போட்டுருக்க அப்புறம் அதை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கெட் போட்டு லைஃபை ஹீல் பண்ணிட்டு இந்த ஸ்கோடஸ் இருக்கவனை பார்க்குறதா இல்லை பகியில் இருக்கவனை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தேன். அந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பகி இருக்குல்ல, அந்த பகிக்காரன் இந்த பகிக்காரன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அந்த ஸ்கோடஸ் பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த ஸ்கோடஸ் பக்கத்தில் என்ன பண்ணுறான், அவனை பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அந்த பகிக்காரன் ஸ்கோடஸும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக போச்சு, இப்போ என் பொண்ணுக்கு பின்னாடி அவனும் இல்லை பாரு, அதனால் முன்னாடி இருக்கணும் மட்டுமே ஈஸியாக கவனிக்கலாம். அவனுக்கு ரெண்டு பேரும் எதிரி, அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிற ட்ரை பண்ணுறானுங்க. இந்த கேப்பில் நம்ம கடை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா செட் ஆகல, பக்கத்தில் இருக்க இன்னொரு பில்டிங் அதே மாதிரி பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பில்டிங் வந்துட்டேன். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பில்டிங் வந்துட்டேன். அந்த பக் எடுத்துகிட்டு வந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த காமோட்டுக்கு முன்னாடி பக்கி குத்துட்டு எங்கே போனானே தெரில, இந்த ஸ்கோடஸ் இல்லை எங்கே இருக்கான்னு தெரில. நானும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கேன், எப்படா நீங்கள் இந்த ஸ்கோடஸ் சுட்டு வெளியே வரீங்க, எப்படா உங்களுக்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜோனு போட்டால் ஜோன்லேயே அவனுமே வரலடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டுருக்கேன் அந்த ப்ளூ கலர் பில்டிங்கில், ஏன்னா அது ஸ்மோக்கெலாம் இங்கே புழுந்துட்டு இருக்குது, அவ எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜனலில் யாரும் கூட தவிட்டு இருந்தான், தவக்குள்ளே தலை தலை அடிச்சு அவனை போட்டு தெளிச்சு இன்னும் ஒருத்த மட்டும் தான் ரிமைனிங் இருக்கான். இந்த ஒருத்தன் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குதிச்சர்றா கைப்புல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கலான்ட்டு முன்னாடி ஏற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மோக் ஸ்மோக் போட்டுக்கோம், ஏன்னா வந்து நம்ம ஓப்பனில் விட போகிறோம், அந்த வீட்டில் இருந்து தலையிலேருந்து எட்டி பார்த்து தலை தலையே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிருந்தேன். என்ன வாய் வளருது ப்ரோ, ஏதோ கண்டினியூவாக பேசிகிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், என்ன பேசுகிறதே தெரியாமல் தலையில் எட்டிப்பான் தலை தலையை எட்டி பார்ப்பான்ட்டு எதோ வாய் வளர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்காதீங்க. சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கை போட்டு இவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவோம். ஸ்மோக்கில் போயிட்டால் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட், ஏன்னா அவன் நம்மளை பார்க்க முடியாது, ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்மோக்கை போட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறிட்டு இருக்கேன். ஜோ நேரம் குறுகிடுச்சு, அவன் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு பயத்தோடய பார்த்தீங்கன்னா அந்த காமோட ரொம்ப போய்ட்டு உட்காருவோம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நீங்கள் உட்காந்துட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜோனில் உட்காந்துட்டேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு போட போகிறான், போட்டுட்டான் என் பக்கம் பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துகிட்டே இருக்கு, இவன் எங்கே இருக்கான்னு தெரியல. மாலிலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கி போட போகல பயப்பில் வெளியே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மாலி வந்துருது, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கானா இல்லை காமோடுக்கு பின்னாடி அந்தாண்ட இருக்கானான்னு தெரியாமல் நான் பார்த்தீங்கன்னா கோமாளி பேர் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஓகே லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஷப் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே கேட்குற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே இதுதான் கரெக்டான டைம், இந்த இடத்துலாம் ஃபுட் ஷப் கரெக்டாக கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேட பார்த்தீங்கன்னா பைப்பில் குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேடு என்கிட்ட பார்த்தா இல்லை, அப்புறம் பக்கத்தில் போயிட்டு ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியில் இந்த நேட பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்திருக்கேன். ஒரே நேடு, இந்த ஒரே நேட கரெக்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேட குக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். கரெக்டாக அந்த ரைட் சைடு மூலையே என் முன்னாடி தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஜன்னலில் தூக்கி போட்டு
கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆச்சு, வெடிச்சு செத்தான். மொத்தம் 12 கிலோட அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு. ஸோ அந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைப்பேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்கணும்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி யார் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி எப்பயுமே ஒரே மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்டு வந்திருக்கும் ஒரு செகண்ட். அது எந்த இடத்துல மறைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதை நான் எதுன்னா சொல்ல மாட்டேன். நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டே இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த மறைச்சிருக்கும் அந்த பொருளை, அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்கும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அது எந்த இடத்துல எது மறைஞ்சதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வின்னர் யாருன்றதை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அப்புறம் இவ்வளோ நேரம் அந்த கேம்ல பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.